அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் பலியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வலியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் ஆறுதல் தேடும் எம் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது ஆறுதல் தேடும் எம் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது தீற்றிடும் விரைவும் எம் தலைவா தெய்வீக கரம் தானே எம்மை தேற்றும் கூடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க கூடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க நானுமே அன்பாய் காத்திடும் உன்னன் அருட்கரம் தேடியுன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியை வலியும் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் தந்தையே மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பாராக இன்று நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் சொல்வது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் அஞ்சாமல் வாழ வேண்டும் ஏனெனில் நமக்காக இறைவன் இருக்கின்றார் நம்மை படைத்தவர் நம்மை பாதுகாப்பார் நம்மை வழி நடத்துவார் நமக்கு வேண்டிய நம்பிக்கையை விசுவாசத்தை அன்பை பராமரிப்பறி கொடுப்பார் என்ற அந்த விசுவாச உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய உத்தரவு இல்லாமல் உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லுகின்றார் அத்தகைய பண்பு உள்ள கடவுள் இன்று நம்முடைய இதயத்தில் வர தயாராக இருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு நமக்கு தடையாக இருக்கும் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து மன வருந்துவோம் அவரை ஏற்றுக்கொள்ளுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவனிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம்மளுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் அனைத்து நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய வான்வீட்டிலே சேர்த்துக் கொள்வாராக ஆமீன்
மன்றாடுவோமாக எங்கள் அன்பே குருவான இறைவன் உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரையை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரண்டு அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். செதேக்கியாவின் ஆட்சியின் 9வது ஆண்டு 10வது மாதம் 10வது நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கிய ஆட்சியேற்ற 11வது ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4வது மாதம் 9வது நாள் நகரின் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதியில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவில் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முட்டுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியற்ற 19வது ஆண்டு 5வது மாதம் 7வது நாள் அன்று அவன் பணியாளனும் மெய்காப்பலரும் தலைவனுமாகிய நெபசரதான் எருசலேமிலிருந்து நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையும் எருசலேமிலிருந்து எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினான். மெய்காப்பலர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த 10 மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பலர் தலைவன் நெபுசரதான் நகரின் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைகளோடும் சேர்ந்து நாடு கடத்தினார். மெய்காப்பலர் தலைவர் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகளை சிலரை அங்கேயே விட்டு வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அஞ்சாதே நான் என்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு.
செய்யலாம் கூகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் இந்த நிலைதான் எந்த நண்பு மாறாதே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு இந்த துன்பம் வந்தாலும் அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதி நற்றையில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீ விரும்பினால் இந்த நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளேன் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்
நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீயின்றி நானும் பலத்தோ. நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என்ன மாறிடமுமக்கே. கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேறா. கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேறா. இறைவா உன்னை கலந்திடுவே இரு கரம் நீந்தி வருகின்றே. இறைவா காணிக்கை தருகின்றே. பரம்பொருளே நான் பலி பொருளாய் உம் திருபலியில் இணைகின்றே. இரு கரம் நீந்தி வருகின்றே. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்க இத்திருப்பலி எல்லா வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும் வடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புற வாக்கு மறை நிகழ்ச்சியும் அன்பு பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயரத்தோடு எதிர்நோக்கும் உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளையும் உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் சேர்ந்து உமக்கு பண்ணிசைத்து முடிவின்றியை சொல்வதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பாடுபட உளங்கணைந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அணிந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பலையும் கிண்ணத்தையும் மக்கோப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலக எங்கும் வரவிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தாரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்தரிடம் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியால், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித மிக்கேல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையும் தூயாவியாரின் ஒன்று பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பைய தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருபலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருதருள்வீராகும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதி அருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர் இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோரும் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சொன்னாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவா தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவா என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் மன்றாடுவோமாக எங்கள் அன்பு ஆண்டவரே ஓம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புது படைப்பு அடைந்த நாங்கள் உமது பணியை கெஞ்சி கேட்கின்றோம் இறை பற்றுதலுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றி பழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி சுமந்தவளே அருள் சுமந்தவளே சுதனை சுமந்த தாய் மரியே நற்கருணை அன்னையே காலமெல்லாம் காத்திடுவாய் தாயே வாழ்க வாழ்கவே மரியே வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மரியே வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்க
சிலுவையின் நிழலில் இயேசுவையே, மடியில் சுமந்த தாய் மரியே, சிலுவையில் நிழலில் இயேசுவையே, மடியில் சுமந்த தாய் மரியே, திருதூதர்களின் தோலமயில் அப்பத்தில் இயேசுவை உணர்ந்தவளே, உம்மை வேண்டி நின்றோ அருள்மலையே, உம்மை வாழ்த்துகின்றோ பேரொலியே, இயேசுவை உள்ளே பேலையினுள் சுமந்த தாய் மரியே, வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் அருமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, உமது தூய ஆவின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியார் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவரும் நீரே. உன் பாவங்களால் உம்மை, என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும், நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமென். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக. வெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, முதாட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ பாராமுகமாரதியையும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையலுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, எமது திருப்பயரங்களில் நம்பிக்கையை தூண்ட அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது ஜப வாழ்க்கை என அலட்சியம் செய்யாமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். கற்பு என்னும் புண்ணியத்துக்கு எதிரும் சோதனைகளில் அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். திருவட் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமையும் எனது பதவியின் கடமையும் நிறைவேற்ற ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதியாமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உதவி கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். மற்றவர்கள் உம்மை நோக்கி அன்பு செய்யவும் ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜபிக்கவும் அவர்களை வழி நடத்த ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகு விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது கடைசி நேரம் என கடைசி மூச்சின் போதும் என்னை நீர் பாதுகாக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளாகும்படியாக எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளால் அலங்கரித்து முதல் திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டிறேன். அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். விண்ணப்பங்களும் நன்றியர்களும் விண்ணப்பங்கள் இந்த நாட்களிலே குறிப்பாக மருத்துவமனையிலே பல்வேறு நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நாம் நினைவுகூறுவோம். உயிருக்கு போராடும் இந்த நோயாளிகளுக்கு இறைவன் தாமே சகாய அன்னையின் வழியாக உட்ட துணையாயிருந்து அவர்களை ஆசிர்வதிக்கவும் நோய்களை குணமாக்கவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களிலேயே குறிப்பாக இந்த கொரோனா என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து மக்கள் மீளவும் இந்த கொள்ள நோயிலிருந்து விடுதலை பெறவும் விரைவிலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணமடையும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். நமது குடும்பங்களில் இருக்கின்ற நோயாளிகளையும் நாம் சந்திக்கின்ற நோய்கள் வேதனைகளையும் இந்த நேரத்திலே சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நம் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அன்னையின் வழியாக அருள் புரிய ஒப்பு கொடுத்து நாம் மௌனமாக மன்றாடுவோம். அன்னையை நோக்கி நன்றி அறிதல்கள். சகாய அன்னையின் வழியாக நாம் அடைந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை செலுத்துவோம். இன்னும் நம் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்த அந்த அன்னைக்கு தினந்தோறும் இறைவன் நமக்கு செய்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களையும் நல்ல உள்ளங்களையும் நன்மை செய்வோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்துவதற்காகவும் இன்னும் நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்த நலன்களை எண்ணியும் ஆசீர்வாதங்களை எண்ணியும் அன்னையின் வழியாக நன்றிகளை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றிகளை சமர்ப்பிப்போம். நவநாள் ஜபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, முது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து முது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிற்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீ பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருக்கின்றேன் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகின்றேன்.
ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சியினத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்ததால் என் ஆத்மத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்மா அவளுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இருமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, மரியே இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இருமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, மரியே இறைவனின் தாயே, பாவிகள் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இருமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, மரியே இறைவனின் தாயே, பாவிகள் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்பெருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனும் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரோம். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரோம். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படைத்து வணங்கும் எங்களுக்கு என்னும் உதவி செய்யும் தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகரை தேடுகிற நாங்கள் உமது இரட்சியினத்தின் பேரிபலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவன்படி எங்களுக்கு அருள் புரியும். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன். தீனமும் வாழ்த்துவோ, ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே. தீனமும் வாழ்த்துவோ, ஈதோ தன்னுங்களோ எங்கள் இருதயம். மாதாவே நீ கொடும் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவி. தீனமும் வாழ்த்துவோம், ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே. தீனமும் வாழ்த்துவோம், இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும் நீ.
தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இறை இயேசுவில் என் அன்பு பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக புனித சகாயாண்டனுடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நவநாள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள், பிற மத சகோதரர்கள் மகிம் தேவாலயத்திற்கு வந்து சகாய அன்னையுடைய ஆசீர்வாதத்தையும் புதுமைகளையும் அன்னையிடமிருந்து பெற்றுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்னையினுடைய திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் நவநாள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பானது நீதியை புதுப்பித்தல் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6-10 நாம் வாசிக்க கேட்கின்றோம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளோர் வேறு பெற்றோர் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் வேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனைகள், அநீதி நடக்கின்றது, அதிகாரம் நடக்கின்றது, உயர்ந்த ஜாதிக்காரன் கீழ்ப்பட்ட ஜாதிக்காரன் என்று பிளவுகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையிலே எவன் ஒருவன் முன் வந்து நீதிக்காக நேர்மைக்காக பாடுபட்டு நீதியை அவனுக்கு பெற்றுத் தருகின்றானோ, இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அவனுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் நீதிமானாக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், புனித சூசியப்பரை நீதி மான் என்று சொல்லுகின்றார்கள். நிறைய ப்ராஃபட்களை பார்க்கின்றோம், அவர்கள் அனைவரும் நீதிமான்கள், நீதிக்காக உழைத்து போராடினார்கள் என்று வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்தால், அவர் சிறிய குழந்தையாய் இருக்கின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசமும் வைத்ததினால்தான் கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து இயேசுனுடைய தாயாக இந்த உலகத்திற்கு பெற்று தந்தார். அந்த கபிரியர் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி, நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லும் பொழுது அன்னை மரியாள் எதற்கும் பயப்படாமல், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாக ஆண்டவரிடத்திலே சரணடைகின்றார். இயேசு கிறிஸ்துவை கட்டூனில் கட்டி அடித்தார்கள். அந்த இடத்திலே அன்னை மரியாள் நின்றால் அவள் பயந்து ஓடிவிடவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி மலைக்கு சென்றார். அன்னை மரியாளும் இயேசுவின் பின்னே நடந்து செல்கின்றாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, சிலுவை மரத்திலே, கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த சிலுவை மரத்திற்கு அடியிலே முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. இந்த இதையெல்லாம் நடக்கின்றது என்று பயந்து ஓடிவிடவில்லை. மாறாக அன்னை மரியாள் இயேசுவோடு அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கின்றார். ஒருவன் ஒரு ரோட்டிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எதிர்ப்புறமாக ஒரு வயதானவர் வருகின்றார். அந்த அவனை கூப்பிட்டு, மகனை எங்கே ஓடுகின்றாய் என்று கேட்கின்றார். அதற்கு அவன் கூறுகின்றான், ஐயா, இதோ என் பின்னே பாருங்கள், பெரிய நாய் ஒன்று என்னை துரத்தி கொண்டு வருகின்றது, அதை என்னை கடிக்க போகின்றது,
நான் அதனால் தான் பயந்து கொண்டு ஓடுகின்றேன் என்று கூறுகின்றான். அதற்கு அந்த பெரியவன், அந்த நாய் உன்னை துரத்தி கொண்டு வருகின்றது, அதை பயந்து ஓடாமல் கீழே குனிந்து கிடைக்கின்ற கல்லை எடுத்து அதை துரத்து, அது உன்னை அது துரத்தி அது ஓடிவிடும் என்று கூறுகின்றான். அதே போல அவன் கல்லை எடுத்து அதை நோக்கும் பொழுது அந்த நாய் விரண்டி அடித்துக்கொண்டு ஓடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த கஷ்டங்களையெல்லாம் பார்த்து ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, ஐயோ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை, ஐயோ என்னால் படிக்க முடியவில்லை, ஐயோ என்னால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை என்று சோம்பரித்தனமாக இல்லாமல் அதை விரட்டி போராட வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நமக்கு நல்ல அறிவையும் நல்ல திடத்தையும் கொடுத்திருக்கின்றார். அந்த அறிவையும் திடத்தையும் நாம் பயன்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் போராடுகின்ற பொழுது கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஒருவன் ஒரு ஆசிரமத்துக்கு செல்கின்றான். அந்த ஆசிரமத்திலே ஒரு துறவி இருக்கின்றார். அந்த துறவியை பார்த்து இவன் கேட்கின்றான், ஐயா நான் மோட்சத்திற்கு செல்வேனா என்று கேட்கின்றான். அதற்கு அந்த துறவி சொல்கின்றான், நீ என்ன நல்லது செய்தாய், என்ன கெட்டது செய்தாய் என்று அந்த துறவி அவனை பார்த்து கேட்கின்றார். அவன் கூறினான், ஐயா நான் ஒருவனுக்கும் நல்லதும் செய்யவில்லை, ஒருவனுக்கும் தீமையும் செய்வதில்லை, நான் என்னுடைய வாழ்க்கை உண்டு, நான் உண்டு என்று வாழ்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். அதற்கு அந்த துறவி அவனை பார்த்து கூறுகின்றாள், அதோ அங்கே என்ன இருக்கின்றது பார் என்று கூறுகின்றாள். அதற்கு அவன் கூறுகின்றான், ஐயா ஒரு பெரிய தென்னை மரம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அந்த துறவி கேட்கின்றான், தென்னை மரத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றான். அதற்கு அவன் சொல்லுகின்றான், இந்த தென்னை மரத்தில் நிறைய தேங்காய் இருக்கின்றது, தேங்காய் பூ இருக்கின்றது, மரம் இருக்கின்றது, மட்டை இருக்கின்றது என்று கூறுகின்றான். அதற்கு அந்த துறவி கேட்கின்றால், இந்த மரம் யாருக்காவது நன்மை செய்கின்றதா, யாருக்காவது தீமை செய்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது அவன் கூறுகின்றான், இது ஒன்றும் செய்யவில்லை, அது உண்டு, அதனுடைய வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ எங்கே அநீதி நடக்கின்றதோ, எங்கே அநியாயம் நடக்கின்றதோ அங்கே சென்று அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடு, நல்லதை செய், மக்களுக்கு உன்னிடம் இருக்கின்றது மற்றவர்கள் பகிர்ந்து கொடு, ஏழை மக்களுக்கு உதவு, யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல். இப்படி செய்கின்ற பொழுதுதான் கடவுள் உனக்கு வான் வீட்டில் இடம் கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்று அந்த துறவி அவனை பார்த்து கூறுகின்றார். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம், இந்த உலக முடிவு நாளிலே ஆண்டவர் வருவார், அவர் தனியாக பிரித்தெடுப்பார், நல்லவர்களை வலதுபுறத்திலும் கெட்டவர்களை இடதுபுறத்திலும் நிறுத்துவார். அங்கே இடதுபுறத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து சொல்லுவாராம், நான் பசியாயிருந்தேன், நீர் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், நீர் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நான் ஆடையின்றி இருந்தேன், நீர் எனக்கு ஆடையை கொடுக்கவில்லை, நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ பார்க்க வரவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் இடதுபுறத்தில் இருக்கின்றவர்கள் சொல்வார்களாம், நீர் எப்பொழுது ஆடையின்றி இருந்தாய், எப்பொழுது உணவின்றி இருந்தாய், எப்பொழுது தாகமாயிருந்தாய் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அவர் சொல்லுவார், சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் செய்யாது இருந்த பொழுது அது நீர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி அவர்களை நரகத்தில் தள்ளுவார். வலதுபுறத்தில் இருக்கின்றவர்கள், நீர் எல்லாம் செய்தீர், எதெல்லாம் நீ நன்மை செய்தீரே, சின்ன சிறியவர்களுக்கு செய்தீரே, அது எனக்கே செய்தீர்கள், எனவே நீங்கள் வாழ்வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுவார். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி அருமையான நேரத்திலே அன்னையினுடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நவநாள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நல்ல நேரத்திலே அன்னை பெரியார் இடத்திலே பார்த்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தை அன்னார்ந்து பார்த்து மன்றாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, இதோ இந்த உலகத்தில் ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினீரேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவத்திற்காக, என்னுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவத்திற்காக நீ சிலுவையை சுமந்தீர், அடிபட்டீர், கல்வாரி மலையில் உன்னுடைய உயிரை தானமாக செய்து இவ்வுலகத்திற்கு மீட்பு கொண்டு வந்தீர் இயேசுவே, உமக்கு கொடான கோடி நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, இதோ இந்த உலகத்திலே கொரோனா என்ற வைரஸ்
புட்டிய வேதனையில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் எவ்வளவோ அற்புதங்களையும் புதுமைகளை செய்தீரே, அந்த ஒரு புதுமை போல இந்த வியாதியிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்தருல உமை கெஞ்சி கேட்கின்றோம். அன்னை மேரியே, சகாய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு இருக்கின்ற இந்த நோய்களை எல்லாம் நீக்கி நல்ல சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து எப்பொழுது மகிழ்ச்சியோடு உம்முடைய திருவிழாவை கொண்டாட எங்களுக்கு நல்ல ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்துள்ளோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடும் அன்றாடோடும் எவரையும் நீ கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கையே, என்னை தூண்டுவதால் நானும் இது திருவடியை அன்றி வருகின்றேன். பாவியாகிய நானும் திருமுன் துயரத்தோடு முதிரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமேன். கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரதனை ஏத்தி செய்யும் ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் பூரி. இதோ இந்த உன்னதமான நேரத்திலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை நோக்கி நான் நம்முடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் எத்தகைய இயக்கங்களோடு நாம் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோமோ நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்று நம்முடைய குறைகளை தீர்க்கும்படியாகவும் நம்முடைய மன வேதனைகள் வலிகள் நோய்கள் வேதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு இரக்கமும் கருணையும் அன்பும் நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற இன்னல்களில் நோய்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவும் நேரத்திலேயே ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். எந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகளிலிருந்து இறைவன் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. வெண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரையும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்பமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஊழியரை பாரோம். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரோம்.
நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து முதிரகத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய் அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூயாவின் அருளும் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஆமேன். தாயே மகாமரீ, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மகாமரீ, உலகமேத்திசெய்யும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மகாமரீ, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மகாமரீ. அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கு நாங்கள் உம்மீட்பின் பலனிவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்னென்னும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். Thank you.
அருள் நீரை தேவதேவன் போற்றி அவர் தம் பெரு நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் பெரு அன்பை போற்றி அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். சகாயல் மாதா சக்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா சகாயல் மாதா சக்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா இதோ உன் அன்னை என்று என் வீசு சொன்னார் நன்மை என்று என் மீட்பரிசு சொன்னார் இம்மையில் எம்மை பெற்று உமையன்றி வேறு யாரம்மா இம்மையில் எம்மை பெற்று உமையன்றி வேறு யாரம்மா சதா சகாயமாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா கண்ணிக்கணவாய் நின்று உம்மையம் நின்றுவீரோ உம்மையம் நின்றுவீரோ சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட